ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் அடுப்பாங்கரை. நம்ம கெஸ்ட் பாக்கிய மேம் வந்து நிறைய சூப்பர் ரெசிபியில் கொடுக்குறாங்க டெய்லியும். இன்றைக்கி என்ன சூப்பர் ரெசிபி கொடுக்க போகிறாங்க அவங்கள ஃபஸ்ட் நம்ம கேட்கலாம். ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சூப்பர். இப்போ நீங்கள் சூப்பர் ரெசிபியில் கொடுத்துருக்கீங்க, இன்றைக்கி உங்களோட சூப்பரான ரெசிபி என்னன்னு கேட்கலாமா? ஆக்சுவலாக சப்பாத்தி நம்ம பார்த்துருக்கோம், பட் இது வந்து பாலக் சப்பாத்தி. பாலக் சப்பாத்தி, ஓகே. இஸ் பேசிக்கா நார்த் இந்தியன் ப்ரிப்பரேஷன் சப்பாத்தி. ஆமாம், அவங்க மேத்தியில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வெந்தய கீரையில் பண்ணுவாங்க. நம்ம இது பாலக் சப்பாத்தின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இன்றைக்கி மேம் சொல்கிற மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்பாத்தி. ஆல்ரெடி நம்ம வந்து இவங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நான், இந்த சப்பாத்தி பண்ணுறதுல திறனான ஆள் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இவங்க சப்பாத்தி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? பாலக் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப், பசலைக்கீரை 1/2 கப், உடைச்ச கடலை பவுடர் 1/2 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு, இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேம் என்ன பண்ண போகிறோம் இப்போ? அந்த பவுல் எடுங்க சார், ஃபஸ்ட்டு சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோட்டி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பவுலுங்க வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இங்கே சப்பாத்தி மாவு வச்சுருக்கீங்க. என்னென்ன மாவு யூஸ் பண்ணுறோம்? கோதுமை மாவு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோமா, எப்படி? இல்லை சார், இதோட உடச்சிக்கடலை மாவும் போடுறோம். ஓகே, ஏன்னா பேசிக்காக வந்து நான் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை மாவு ஆட் பண்ணும்போது வேறு என்ன வந்து ஓமம்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் என்ன போடுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார், ஏன்னா ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா, கீரை சில பேருக்கு வந்து அதை டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து நான் சோம்பு போடுறேன். அப்படியா? சோம்பு வந்து ஒரு ஜீரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு. ஓகே, இது உங்கள் ரெசிபி இல்லை, ரைட்டா? ஆமாம். சூப்பர், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷோர் சார். ஓகே, இப்போ வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறீங்க. ஓகே, இது 1 கப்னா சரி, இது ஆக்சுவலாக 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, அந்த வந்து அந்த உடச்சக்கலை பவுடர் எதுக்காக ஆட் பண்ணுறோம்? ஏன்னா டேஸ்ட்டுக்காகவா இல்லை பைண்டிங்க்காகவா? என்ன இருக்குமா? ஆக்சுவலாக இது B12 நல்லது உடம்புக்கு. ஓகே, நீங்கள் நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டா மாவுன்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சத்து மாவு மாதிரி சப்பாத்தி பண்ணுவாங்க. அந்த மல்டிகிரெயின் மிக்சர் மாதிரி. ஓகே, இப்போ இதில் நான் பாலக்கு இந்த பசலைக்கீரை இந்த பசலைக்கீரை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இங்கே ஆட் பண்ணுறீங்க. இந்த பசலைக்கீரை வந்து சில பேர் வந்து அரைச்சி போடுவாங்க, நீங்கள் எப்படி அரைச்சி போடலாம்? அப்படியே நம்ம டைரெக்டாக போடுறோம். ஓகே, அரைச்சி போடுறதா இருந்தால் அது ஒரு மாதிரி மாவோட சேர்ந்து ஒரு மாவோட மிக்ஸ் பண்ண டேஸ்ட் சொல்றீங்க. தோசை மாவுன்னா பரவாயில்ல, அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த முடக்கத்தான் கீரை நான் பண்ணியிருக்கேன். ஆமாம், அப்போ பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த முடக்கத்தான வந்து மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த மாவு தண்ணியாக இருக்கும், அப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக டெக்ஸ்டர் வரும். இப்போ வந்து இதில் பசலைக்கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, தேவைக்கேற்ற உப்பு போட்டு உப்பு நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் இப்போ செய்கிறது சார். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கீங்க, இதுக்கப்புறம் ஆயில் எடுத்துருக்கீங்க. ஆயில் ஏன்னா அந்த இது ஒட்டாமல் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, அந்த சாஃப்ட்னஸ் அப்புறம் மாவு வந்து அந்த மாலிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ரைட்? ஓகே, ஸோ பேசிக்காக வந்து நான் வந்து நான் சொல்ல நினச்ச விஷயம் என்னென்னா, மேம் சொன்ன மாதிரி வந்து அந்த ஆயில் போடும்போது என்னென்னா அந்த மாவு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஆகும். உடனே சாஃப்ட் ஆகாது, கொஞ்சம் மாவு பிசைஞ்சு முடித்த பிறகு டைம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்தில் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால சப்பாத்தி நீங்கள் குக் பண்ணி முடிக்கும் போது வந்து நல்லா மெதுமெதுன்னு வரும். இதே அந்த மாவு வந்து சாஃப்டாக மாலிஷ் ஆகலைன்னா உங்களுக்கு குக் பண்ணும் போது கண்டிப்பாக சப்பாத்தி வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ இது சின்ன சின்ன ஒரு டிப், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம். ஓகே, பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஆமாம், கரெக்டாக அந்த தண்ணியெலாம் போட்டு கரெக்டாக நீங்கள் பிசைஞ்சிருக்கீங்க, பாருங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ ஊறணும் இதில்? இது ஆக்சுவலாக ஒரு 1/2 hour ஊறினா நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா இருக்கும், சாஃப்டாக வரும். ஓகே, மாவு ரெடி ஆகட்டும். இன்னொரு சின்ன ஒரு க்வெஸ்டின் கேட்கணும் ஆசைப்பட்டேன். என்னங்கன்னா, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கீங்க, வந்த பிறகு வந்து ஃபஸ்ட் என்டர் ஆகும்போது வந்து இது மாதிரி நடிக்கணும், பர்டிகுலராக இந்த ஆக்டர் அப்படிலாம் உங்களுக்கு ஆசைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் வரும்போது? எல்லாருக்குமே அந்த ஆசைகளோட தான் வராங்க. ஏதோ ஒரு ரோல் மாடலில் அவங்க மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வந்து கோவி சர்லா மேடமோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். பிகாஸ் அவங்கள பீட் பண்ண இப்போ ஃபீல்டில் யாருமே இல்லை. அந்த காஞ்சனா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேவதர்ஷினி மேடம் கூட பண்ணியிருப்பாங்க சான்ஸ்லர்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான்லாம் ரொம்ப அவங்களுக்கு அடிட்டேன், ரொம்ப மிகப்பெரிய ஃபேன். அந்த லாரன்ஸ் மேலே வந்து ஜம்ப் பண்ணுறது, போகிறது, வர்றது, அந்த இடுப்பில் எகிறது, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஆக்டிவாக அவங்க வரும்போதே வந்து ஒரு கலகலப்பான ஒரு விஷயம். ஸோ சூப்பர். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். நான் இண்டஸ்ட்ரி உள்ளே வரும்போதே வந்து ஒரு ஷெஃபோ ஆகணும் ஆக மாட்டேன் ஒரு டவுட்டில் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷெஃபாக இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அதனால தான் கேட்டேன் நான். ஸோ இப்போ சப்பாத்தியமாக ரெடி ஆகிடுச்சு, இப்போ ரோல் பண்ணலாமா? ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டைம் நல்லா எடுத்துருக்கோம். இப்போ நான் சப்பாத்தி நான் ரோல் பண்ணி தரேன், நீங்கள் குக் பண்ணுங்கள்.
ரைட்டா. ஏன்னா மாவு பிசையில் ஒரு முக்கியமான விஷயம், மாவு எப்படி பிசைறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சப்பாத்தி நல்லா வரும். கல்லை நீங்கள் சூடு பண்ணுங்கள், நான் சைடில் சப்பாத்தி மாவு பிசை தரேன். மாவு எப்போவுமே வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது அந்த கரெக்டாக சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்தால் கூட வந்து சப்பாத்தி குக் பண்ணுறதுக்கும். அதுமாதிரி சப்பாத்தி குக் பண்ணும் போது அந்த தவா வச்சுருக்கீங்களா, தோசைக்கல் வச்சுருக்கீங்களே, அந்த தோசைக்கல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். சில பேர் வந்து சூடு இல்லாமல் சப்பாத்திக்கல்ல போட்டுருவாங்க, கொஞ்சம் கலர் ஆகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் சாஃப்டாக இருக்கணும். ஆனால் ஆக்சுவலி தவறு, அதனால அது ரஃப் ஆகும். ப்ளஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா மெது மெதுன்னு வரும். இல்லை நான் எப்போவுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஆமாம், ஆனால் அதுக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டாம். ஏங்கன்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி போது டெம்பரேச்சர் கண்டிப்பாக மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் மாற்றிக்கலாம். சப்பாத்தி எவ்வளோ நைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, ஆக்சுவலாக இது நல்ல ஒரு ஃபைபர் ஃபுட்டு. ஓகே, கீரை இல்லைங்களா? ம் ம், சுகர் இருக்கிறவங்க நிறைய கீரை சாப்பிட்டா, பசலக்கீரைன்னு இல்லை கீரைகள் நிறைய சாப்பிட்டா கண்ட்ரோலுக்கு வருது. ஓகே, நான் இது எங்கள் மம்மி விஷயத்துலேருந்து பார்த்துருக்கேன். அப்படியா? ஓகே, ஆமாம் ஆமாம், ரைட். நிறைய பேர் சொன்னால், ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை இருக்கும், நைட்டில் சாப்பிட்டா வந்து ஜீர்ணிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது பர்டிகுலராக வந்து அபோவ் 40-50 மேலே இருக்கவங்களுக்கு வந்து சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது சொல்கிறாங்க. பட் ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு சரியாக தெரியல, பட் நானும் செக் பண்ண ஒரு வாட்டி. இல்லை உண்மையிலே நைட்டில் வந்து ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு மேலே போகிறவங்களுக்கு அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி இருக்காது. பட் மார்னிங் இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணு இதை சாப்பிட்டோம்னா நல்லா டைஜஸ்டும் ஆகும். அதுலேயும் இது நல்ல ஒரு ஃபைபர் ஃபுட்டுன்றதுனால நம்ம உடம்புல எந்த கொலஸ்ட்ராலும் தங்காது. சார் பிளேட் எடுத்து கொடுங்க. ஓகே, இப்போ சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி பார்த்தீங்களா? பாலக் சப்பாத்தி. பாலக் சப்பாத்தி. ஓகே, மக்களுக்கு அப்படியே காட்டலாமே. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, டப்புன்னு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆயில் எதுவுமே போடாமல் நல்லா சாஃப்டாக நல்லா ரெடி ஆகி வந்திருக்கு. இன்றைக்கி அந்த சப்பாத்தி தொடம் போது உங்களுக்கு தெரியும் அந்த மாவு எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஐ ஃபிலிம் வச்சு குக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகாது. ஸோ இப்போ சப்பாத்தி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம், இப்போ அடுத்த சப்பாத்தி ரோல் பண்ணிடலாம். ஆ, பண்ணுங்கள் சார். ஆக்சுவலாக இந்த இப்போ நிறைய ரோட்டிகள் வருது நார்த் இந்தியாவில், இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க நம்ம சவுத் இந்தியா பீப்புள்ஸ் கூட. ஓகே, குல்ச்சா ரோட்டி அதெல்லாம் வந்துருக்கு. ஸ்டஃப் ஒன்று. ஆமாம், இந்த ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அந்த சீஸு, நிறைய மஷ்ரூம், அப்புறம் கேரட் பீன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சப்பாத்தி ரெடியான இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நானும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான ரெசிபி உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போதோ இல்லை ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெசிபி ப்ராப்பராக வரலாம் கவலைப்பட வேண்டாம். மூணாவது வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ஃபோர்த்து வாட்டி ட்ரை பண்ணும்போது அந்த ரெசிபி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ ரெடியான சப்பாத்தியை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து இந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் பண்ண போகிறேன். ம், சூப்பர். சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒன்றும் மிஸ் பண்ணுறேன். இதோட சைட் டிஷ் என்ன இருந்தால் இன்னும் சூப்பராக எல்லா சப்பாத்தியும் சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் வந்து எடுப்பது உங்கள் செப்தினா. சி யூ, பை பை, டேக் கேர், பை.